இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம எல்லோரும் பண்ணி பார்த்துருப்போம் ஒரு தண்ணி இருக்க டம்ளர் எடுத்து அதுக்குள்ளே உப்பை போட்டு கலக்க ஆரம்பித்தோம்னா அந்த உப்பு அந்த தண்ணியோடு நல்லா கலங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம போடுற உப்பை எவ்வளோதான் கரைக்க முயற்சி பண்ணாலுமே அது கரையவே கரையாது எதனால் இப்படி நடக்குது அதே மாதிரி அந்த கலங்கின தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இருக்க கலங்காத உப்பெல்லாம் வடிகட்டிட்டு அதோடைய டெம்பரேச்சர் கம்மி பண்ணோம்னா அந்த கிளாஸோட அடிப்பாகத்தில் ஒரு ப்ரிசிபிட்டேஷன் ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சயின்டிஃபிக்காக எதை கரைக்கிறோமோ அதை சொல்யூட்னு சொல்லுவோம் எதுக்குள்ளே கரைக்கிறோமோ அதை சால்வன் சொல்லுவோம் இங்கே நம்ம எடுத்துக்காட்டில் தண்ணி சால்வெண்ட்டாகவும் உப்பு சொல்யூட்டாகவும் இருக்குது இப்போ ஒரு சொல்யூட்டை சால்வெண்ட்டுக்குள்ளே போடும்போது என்ன தான் நடக்குதுன்னு ஒரு அனிமேஷன் பார்க்கலாம் வாங்க நம்ம அனிமேஷனுக்குள்ளே போகிறக்கு முன்னால் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்டராட்டமிக் ஃபோர்ஸை பற்றி கிளியர் ஐடியா இல்லைன்னா நான் முன்னால் பண்ண ஒரு வீடியோவில் இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பொதுவாகவே ஒரு சொல்யூட்குள்ளே பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி ஒன்று மேலே ஒன்றும் அடிக்கிருக்கும் இப்போ அந்த சொல்யூட்டை சால்வெண்ட்டுக்குள்ளே போட்டோம்னா அந்த சால்வெண்ட்டில் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்க ஆட்டம் அந்த சொல்யூட் மேலே மோத ஆரம்பிக்கும் இதனால் இந்த சொல்யூட்டில் இருக்க ஆட்டமுக்கு ஒரு கைநடி கணிச்சி கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த காரணத்தால் அந்த சொல்யூட்குள்ளே இருக்க இன்டர் அட்டமிக் ஃபோர்ஸ் அதோடய ஆட்டமே நிலையாக பிடிக்க முடியாது ஸோ அந்த ஆட்டம் எல்லாம் லூஸ் ஆகி சால்வெண்ட்டோடு கலந்துரும் இந்த காரணத்தால் தான் நம்ம எடுத்துக்காட்டில் நம்ம தண்ணிக்குள்ளே உப்பு போட போட அது கலங்கிக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஸ்டேட்டில் இருக்க ஒரு சொல்யூஷனை தான் நம்ம அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம் இப்போ அந்த சொல்யூஷனுக்குள்ளே ஒன்று கொஞ்சம் சொல்யூட் ஆட்டமாக சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆட்டமுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த சொல்யூஷனில் அதிகமாகிறதுனால ரெண்டு ஆட்டமுக்குள்ளே டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்குது இப்போ நம்ம ஆட் பண்ணுற அந்த சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டிடுச்சுன்னா அந்த ஆட்டமுக்கு நடுவில் உள்ள இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட ஆஃப் ஸ்பேஸில் மறுபடியும் சொல்யூட்டாக சேர ஆரம்பிக்கும் ஸோ அங்கே சேர்ற ஆட்டம் நம்ம கலக்கிற ஆட்டம் ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம எவ்வளோ தான் அந்த சொல்யூட்டை கலக்கினாலுமே அது கலங்காத மாதிரியே தெரியுது இந்த ஸ்டேட்டில் இருக்க சொல்யூஷன் தான் நம்ம சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம் இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அந்த சால்வெண்ட்டோடைய டெம்பரேச்சர் அண்ட் வால்யூமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அது எப்படி மாறுதுன்னு யோசிக்கிறீங்களா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்க சால்வெண்ட்டில் அதுக்குள்ளே இருக்க ஆட்டமெல்லாம் ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த காரணத்தால் ஒரு சொல்யூட் ஆட்டமை ஒரு குறிப்பிட்ட ரீஜனல் ஸ்பேஸில் அவ்வளோ சீக்கிரம் சேர விடாது ஸோ இந்த டெம்பரேச்சரில் சொல்யூட் ஆட்டம் சேரணும்னா போன தடவோட அதிகமான கான்சென்ட்ரேஷன் இங்கே வேணும் அதே மாதிரி அந்த சால்வெண்ட்டோட வால்யூம் அதிகம் பண்ணோம்னா அதில் கரையிற சொல்யூட் ஆட்டம் நடுவில் இருக்க இன்டர் ஆட்டாமிக் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சால்வெண்ட் சேச்சுரேட் ஆக ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் தேவைப்படும் சரி ஓகே அப்போ டெம்பரேச்சர் குறைக்கும் போது எப்படி எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு காரணம் வந்து சூப்பர் சேச்சுரேஷன் பொதுவாகவே ஒரு சேச்சுரேட்டான சொல்யூஷனுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இருக்கும் இப்போ இந்த சொல்யூஷனுடைய டெம்பரேச்சர் குறைச்சோம்னா அதுக்குள்ளே இருக்க ஆட்டமோட கைனடி எனர்ஜி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்போ இந்த சொல்யூஷன் இருக்க ஸ்டேட்டை தான் நம்ம சூப்பர் சேச்சுரேட்டட் ஸ்டேட்னு சொல்லுவோம் நார்மலாக இந்த சொல்யூஷன் ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்க ஆட்டமோட கைனடி எனர்ஜி அந்த சொல்யூட் ஆட்டம் நடுவில் இருக்கிற இன்டர் ஆட்டமிக் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்று சேராம பார்த்துருந்துருக்கும் ஆனால் இப்போ அதோடய கயென்டிக் எனர்ஜியெல்லாம் குறஞ்சதுனால அந்த இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ் டாமினேட் ஆகி அதுக்குள்ளே இருக்க சொல்யூட் ஆட்டமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் ஆஃப் ஸ்பேஸில் சேர ஆரம்பிக்கும் இதனால தான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம டெம்பரேச்சர் கம்மி பண்ணும்போது அந்த ப்ரிசிபிடேஷன் ஃபார்மாக இருக்குது இப்போ உங்களுக்கு சேச்சுரேஷன்னு என்ன சூப்பர் சேச்சுரேஷனாக என்னென்னு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் கொஸ்டின் வரும் இது எங்கே தான் அப்ளை ஆகுது அப்படின்னு இதுக்கு என்னோடய பதில் என்னென்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற அந்த மொபைலில் இருக்க சிலிகான் சிப்ஸை தயாரிக்கிறதுலேருந்து நம்மளை சுற்றி தினமும் எப்படி அந்த மேகம் உருவாங்குங்கிற வரைக்கும் இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும் இதை பற்றி நல்லா டீப்பாக நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.